वेलकम टू विलुदुगल कुकिंग चैनल इनकी छोला पुरियो चना मसाला एप्ली सेरदने पाकलाम वांगा वीडियो कुले पोगलाम और कप मैदा काल कप रवे कोंजमा चक्कर उप्पु बेकिंग सोडा एड़त्तुक तेल्लात्तियों पोट्टु कलंदुकलाम अप्पुरम पुलिक्काम तैर नाम एड़त्तुकणुम इप्पो தயிருக்கும் போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 3 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க, தயிர் புளிச்சிருக்கக்கூடாது. இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாகட்டும். இது இப்போ கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதனால் ஈரத்துணி போட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். அடுத்தது சென்னா மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். சுண்டலை நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் 2, 1 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுக்கோங்க. 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு வெள்ளை துணியில் பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் கல்பாசி, 1 ஸ்பூன் டீ தூள், இது எல்லாத்தையும் நல்லா கட்டி நாம் சுண்டலில் போட போகிறோம். இது எதுக்காக போட போகிறோம் அப்படின்னா, நம்ம சுண்டல் வைக்கும் போது அதோடய ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி அதோட கலரே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ளேவரை இதில் போடுறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். 4 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நாம் நறுக்கி வச்சது எல்லாத்தையும் வணக்கிக்கலாம். இதில் நான் பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வணக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போது வடைசட்டியில் 1 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச விழுது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக சன்னா மசாலா கடையில் விற்கும் இல்லையா, அந்த மசாலா தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் வேக வச்ச சுண்டலை போட்டுக்கலாம். இப்போ சுண்டல் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்பவே கலராக இருக்குது. இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடுவோம். நான் இதை வந்து குக்கரில் போட்டு 1 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணால் வடைசட்டிலேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. நான் குக்கரில் விட்டு வேக வச்சுட்டேன் சீக்கிரமாக ஆகட்டும்னு. இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா வெந்து சூப்பராக கலராக இருக்குது. இதுக்காக நம்ம நேச்சுரலாக எல்லாமே தான் போட்டிருக்கோம். ஆனால் எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணவே கிடையாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது பூரி மாவை நான் சின்ன சின்னதாக சப்பாத்திக்கல்ல போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் காஞ்ச பிறகு ஒன்று ஒன்றா போட்டு இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரி நல்லா புஃப்னு வரும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நான் இப்போது எல்லா பூரியும் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்குறீங்களே பூரி நல்லா புஷ்ஷுன்னு வருது. இந்த மாதிரி தான் நீங்கள் நல்லா எண்ணெயை மேலே மேலே விட்டுடுங்க. இல்லைனா லைட்டாக பூரியை வந்து டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட பூரியும் சென்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.